அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து தரவு கட்டமைப்பு, அதாவது டேட்டா ஸ்ட்ரக்சரில் லிங்க்டு லிஸ்ட்னு ஒரு டாபிக் பார்க்குறோம். லிங்க்டு லிஸ்ட்னால் என்னென்னா, ஏற்கனவே நம்ம வந்து லிஸ்ட்டுனா என்னென்னு பார்த்துருப்போம். லிஸ்ட்டுங்கிறது என்னென்னா, ஒரு வரிசையில் வந்து நம்ம தகவலை வந்து சீராக வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது பேர் தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா வரிசைன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, வந்து லிங்க்டு லிஸ்ட், அதாவது அதே டேட்டானா என்ன, தரவுகளை வந்து என்ன பண்ணோம்னா இணைக்கப்பட்ட வரிசைன்னு சொல்கிறோம். அதாவது ஒரு ஒரு தரவும் இன்னொரு தரவோடு இணைக்கப்பட்டிருக்கும். அது எப்படியெல்லாம் இணைக்கப்பட்டிருக்கு, அது எந்தெந்த முறையிலலாம் இணைக்கப்பட்டிருக்கு, அதனுடைய வகைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்குறது தான் வந்து இணைக்கப்பட்ட வரிசைன்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இணைக்கப்பட்ட வரிசைனா என்ன அப்படின்னு பார்த்துருவோம். இணைக்கப்பட்ட வரிசைங்கிறது ஒன்றுமே இல்லை, ஏற்கனவே நம்ம வரிசைனா என்னன்னு பார்த்துட்டோம். அதில் அதாவது எல்லா டேட்டாவும் வந்து ஒரு ஆர்டரில் அரேஞ்ச் ஆகிருக்கும். லீனியர்னால் என்னது, ஒரு சீரான வரிசையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்ட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்போம். அந்த ஒவ்வொரு தரவும் என்ன அப்படின்னா, ஒரு தரவு இன்னொரு தரவோடு இணைந்திருக்கும். அதுதான் வந்து என்னென்னு சொல்கிறோன்னா லிங்க்டு லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஒவ்வொரு தரவும் இன்னொரு தரவோடு இணைந்திருக்கும், ஓகேவா? ஸோ ஒவ்வொரு தரவும் ஒவ்வொரு தரவும் என்ன பண்ணுறோன்னா ஒரு இன்னொரு லிஸ்ட்டோடு இணைஞ்சிருக்கிறோம். அந்த மாதிரி இணைஞ்சிருக்கிற அந்த ஒரு தரவை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா நோடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். எடுத்துக்காட்டுக்கு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதுதான் ஒரு தரவுன்னு வச்சுக்கோங்க, இது இன்னொரு தரவு. இது வந்து மொத்தம் நாலு தரவுகளை கொண்ட ஒரு வரிசை. இது எல்லாமே ஒரு தரவு இன்னொரு தரவோடு வந்து இணைப்பில் இருக்கும். அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா இணைக்கப்பட்ட வரிசை அல்லது லிங்க்டு லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் நிறைய வகைகள் இருக்குது. என்னென்ன வகைகள்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் லிங்க்டு லிஸ்ட். சிங்கிள் லிங்க்டு லிஸ்ட்னால் ஒரே ஒரு இணைப்பு மட்டும்தான் இருக்கும். டபுள் லிங்க்டு லிஸ்ட்னால் ஒரு தரவுக்கும் இன்னொரு தரவுக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா இரண்டு இணைப்புகள் இருக்கும். சர்க்குலர் லிங்க்டு லிஸ்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தரவுகள் எல்லாமே ஒரு வரிசையில் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அதாவது ஆரம்பம் எது முடிவு எதுன்னு தெரியாத ஒரு ஃபுல்லாக எல்லா தரவுகளுமே வந்து இணைந்த ஒரு கோர்வையாக இருக்கும். அதுதான் வந்து சர்க்குலர் லிங்க்டு லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வெறும் சிங்கிள் லிங்க்டு லிஸ்ட்னா என்ன அப்படின்றது மட்டும் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஜஸ்ட்டு வந்து ஒரு வரிசையில் உள்ள ஒரு தரவு தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா சிங்கிள் லிங்க்டு லிஸ்ட். அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு தரவும் இன்னொரு தரவோடு இணைந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு அந்த அதாவது சீக்வன்ஸ்னால் வரிசை, ஓகேவா? அதில் ஒவ்வொரு எலமெண்ட்டும் அடுத்த எலமெண்ட்டோடு இணைஞ்சிருக்கும். எலமெண்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, எலமெண்ட்டுங்கிறது தான் வந்து தரவு. ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கோமோ அது வந்து அந்த இன்ஃபர்மேஷன் ஒரு லிங்க்கு கிரியேட் பண்ணி இன்னொரு இன்ஃபர்மேஷனோடு இணைஞ்சிருக்கும் சீக்வன்ஸில். ஸோ ஒரு சிங்கிள் லிங்க்டு லிஸ்ட்டில் இண்டிவிஜுவல் எலமெண்ட்டை நம்ம என்னென்னு சொல்கிறோம், தனியாக இருக்கிற ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்கிறோம்னா நோடுன்னு சொல்கிறோம். அதுதான் வந்து சிங்கிள் லிங்க்டு லிஸ்ட். இப்போ தான் நம்ம ஜென்ரலாக பார்த்தோம். ஜென்ரலாக பார்த்தது அதே தான் வந்து சிங்கிள் லிங்க்டு லிஸ்ட்டுக்கும் பார்க்குறோம். அதனால தான் அதே பார்த்த அதே இன்ஃபர்மேஷனை மறுபடியும் நம்ம பார்க்குறோம் இங்கே. ஸோ இப்போ நோடுன்னு சொன்னேன் இல்லைங்களா, ஒரு தரவு வந்து ஒரு தரவு ஒரு லிங்க், இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து நோடுன்னு சொல்கிறோம். ஸோ அதில் என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டேட்டா ஃபீல்டு இருக்கும், ஒரு நெக்ஸ்ட்டு ஃபீல்டு இருக்கும். அதாவது டேட்டா ஃபீல்டுங்கிறது என்னென்னா ஆக்சுவல் இன்ஃபர்மேஷன், நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் அதில் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து டேட்டா ஃபீல்டு. நெக்ஸ்ட்டு ஃபீல்டுங்கிறது என்னென்னா, நெக்ஸ்ட்டு ஃபீல்டுனா அடுத்த தரவு எந்த இடத்துல வந்து சேவ் ஆகிருக்கோ அதனுடைய அட்ரஸ், அதை தான் வந்து நெக்ஸ்ட்டு ஃபீல்டுன்னு சொல்கிறோம். ஸோ ஒரு நோடுங்கிறது பார்த்திங்கன்னா இரண்டு பகுதிகளை கொண்டது. அது என்னென்னா, ஒரு டேட்டா ஃபீல்டு, இன்னொன்று வந்து நெக்ஸ்ட்டு ஃபீல்டு. ஸோ டேட்டா ஃபீல்டுன்றது ஆக்சுவல் டேட்டா, நெக்ஸ்ட் ஃபீல்டுன்றது அட்ரஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் டேட்டா. ஸோ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் காட்டுறேன், காட்டினா உங்களுக்கு புரியும் என்னன்றது. இதை தான் வந்து நம்ம ஒரு நோடுன்னு சொல்கிறோம். ஸோ ஒரு நோடுங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஆக்சுவல் டேட்டா இருக்கும், இன்னொன்று வந்து அட்ரஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் டேட்டா இருக்கும். ஸோ வரிசையில் இதுக்கடுத்து என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டாவோடைய அட்ரஸ் வந்து இங்கே கொடுத்தோம் அப்படின்னா, இந்த டேட்டாக்கும் அந்த டேட்டாக்கும் நடுவில் லிங்க் க்ரியேட் ஆகிடும். ஸோ இந்த நோடுக்கும் அந்த நோடுக்கும் நடுவில் லிங்க் க்ரியேட் ஆகும். இதுதான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா லிங்க்டு லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் முக்கியமாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நோடு அப்படிங்கிறது, இப்போ நம்ம ஒரு வரிசைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
அதில் முத முதல்ல ஆரம்பிக்கிற அந்த நோடை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டுன்னு சொல்கிறோம், அப்படி இல்லைனா ஹெட்டுன்னு சொல்கிறோம். ஸோ ஃப்ரண்ட் நோடு இல்லைனா ஹெட் நோட் சொல்கிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கடைசியாக எந்த எலமெண்ட்ஸ் இருக்கோ அந்த எலமெண்ட்டோட லாஸ்ட் பார்ட்டில், இதுக்கடுத்து எந்த எலமெண்ட்டும் கிடையாது, அதனால் லிங்க் எதுவும் கிடையாது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஃபீல்டு அப்படிங்கிற இடம் வந்து பார்த்தோம்னா, இதில் இருக்கிற இந்த இடம் பார்த்திங்கன்னா கடைசி கடைசி நோடுக்கு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ நல்லுங்கிறது ரொம்ப முக்கியம், அதே மாதிரி ஹெட்டுங்கிறதும் ரொம்ப முக்கியம். ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் கொடுத்துருக்கேன், இது வந்து ஒரு வரிசை ஓகேவா. ஸோ நாலு தரவுகளை கொண்ட ஒரு லிங்க்டு லிஸ்ட். ஸோ இது நாலு எண்கள் என்னென்னா 10, 25, 18, 55. இது நாலும் பார்த்திங்கன்னா ஆக்சுவல் டேட்டா. ஸோ இதை நீங்கள் அரேவாக க்ரியேட் பண்ணிங்கன்னா நாலும் இருக்கும், ஆனால் 10-க்கும் 25-க்கும் நடுவில் எந்த கனெக்ஷனும் இருக்காது, 25-க்கும் 18-க்கும் நடுவில் எந்த கனெக்ஷனும் இருக்காது, 55-க்கும் 18-க்கும் நடுவில் எந்த கனெக்ஷனும் இருக்காது. ஸோ வந்து இங்கே வந்து என்னென்னா லிங்க்டு லிஸ்ட்டில் என்னென்னா 10-ம் 25-ம் கனெக்டடாக இருக்குது. எப்படி கனெக்டடாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னொரு ஃபீல்டு ஒன்று க்ரியேட் பண்ணி இது எந்த இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கோ அதனுடைய லிங்க் இது கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம் லிங்க்டு லிஸ்ட்டில். ஸோ வந்து அதே மாதிரி 25-ங்கிறது அடுத்த 18-ஓடைய அட்ரஸ் வந்து, இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கோம். 1001, 1004ங்கிறதுலாம் ஒரு எடுத்துக்காட்டு, அதனுடைய மெமரி அட்ரஸ். ஸோ அதோடய மெமரி அட்ரஸ் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து லிங்கில் இருக்கும். இது வந்து கடைசி தரவுங்கிறதுனால இதனுடைய இதுக்கடுத்து எதுவும் இல்லை, அதனால் வந்து லிங்க் எதுவும் கிடையாது. ஸோ நல்லுங்கிறது வந்து கொடுக்கணும் கம்பல்சரியாக. அதே மாதிரி இதை ஹெட்டுனோடாக நம்ம டிக்ளேர் பண்ணணும். பண்ணும் போது இதுதான் வந்து நீங்கள் ஹெட்டாக டிக்ளேர் பண்ணிங்கன்னா அப்போ தான் வந்து அதுக்கு தெரியும், அதுதான் வந்து முத முதல்ல எலமெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு நோடு இது அப்படின்ட்டு. ஸோ லிங்க்டு லிஸ்ட்டுக்கும் அரேக்கும் என்ன, ஏன் நான் அரேவே யூஸ் பண்ணலாமே, நான் அதுக்கு ஏன் லிங்க்டு லிஸ்ட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். லிங்க்டு லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படி அரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு அரே வந்து 100 எலமெண்ட்ஸ் இருக்கிற ஒரு அரேவை க்ரியேட் பண்ணிட்டீங்க, ஆனால் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 50 வேல்யூ தான் நீங்கள் அதில் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா, வச்சிருக்கிற 50 மெமரி லொக்கேஷன் வந்து வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ இதை வந்து தவிர்க்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா லிங்க்டு லிஸ்ட் அப்படிங்கிற அடுத்த டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு போகிறோம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு எத்தனை எலமெண்ட்ஸ் தேவையோ நீங்கள் அதை வந்து அப்போ தான் க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு மெமரி வேஸ்டேஜுங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா அரியல் இருக்கிற மாதிரி அவ்வளோ இருக்க போகிறது இல்லை. ஆனால் இதில் இன்னொரு ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, என்ன அப்படின்னா இப்போது லிங்க்டு லிஸ்ட்டில் வந்து நீங்கள் இப்போ எத்தனை எலமெண்ட்ஸ் வேணுமோ அத்தனை தேவையான புது க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு தேவையில்லை அப்படின்னா டெலீட் பண்ணிக்கலாம். ஆனால் அரேயில் வந்து நீங்கள் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஒன்ஸ் ஒரு அரே க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அரே பர்மனெண்ட்டாக வந்துட்டே இருக்கும். நீங்கள் டெலீட் பண்ணால் அந்த அரேவே தான் டெலீட் பண்ணணும், அதில் போய்ட்டு நீங்கள் இண்டிவிஜுவல் எலமெண்ட்ஸு அது மாதிரி எல்லாம் டெலீட் பண்ணுறதுங்கிறது வந்து கஷ்டம். அப்படியே டெலீட் பண்ணாலும் அந்த மெமரி ஸ்பேஸ் வந்து அப்படியே தான் இருக்கும், க்ரியேட் பண்ண அரேவோட மெமரி ஸ்பேஸ் வந்து குறையாது. இதில் வந்து இப்போ நீங்கள் 18-ங்கிற டெலீட் பண்ணோன்னா டெலீட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம், அதனுடைய மெமரி வந்து ஃப்ரீ ஆயிடும். ஆட் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் எத்தனை வேணாலும் ஆட் பண்ணலாம், எத்தனை வேணாலும் டிலீட் பண்ணலாம். இதில் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்கும் வந்து லிங்க் கொடுக்குறோம். ஸோ இதுக்காக ஒரு மெமரியும் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அதுக்கான மெமரி ஸ்பேஸும் இது எடுத்துக்குது. அந்த விதத்தில் பார்க்கும்போது இது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் தான் ஓகேவா. ஸோ நம்ம வந்து ரெண்டுத்தையுமே வந்து எந்த இடத்துல உங்களுக்கு எந்த மாதிரி யூஸ் பண்ணால் அதிகமாக வந்து மெமரி சேவ் ஆகும் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம யூஸ் பண்ண முடியாது, அப்ளிகேஷனை டிபெண்ட் பண்ணது. ஸோ இதில் ஆப்ரேஷன்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு ஆப்ரேஷன் தான், ஒன்று இன்சர்ஷன், ஒன்று டெலிஷன். அதாவது தரவுகளை உள்ளிடுறது ஒன்று, இன்னொன்று தரவுகளை வந்து அழிக்கிறது ஒன்று, ரெண்டே ரெண்டு தான். இதுலேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. உள்ளீடு பண்ணுறதுலேயே வந்து உங்களுக்கு 3 வகை இருக்குது. இன்சர்ஷன் அட் த பிகினிங், அதாவது நம்ம வந்து தரவை வந்து முத முதல்ல வந்து நீங்கள் எனக்கு வந்து இப்போ நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்ததுலேயே வந்து பார்த்திங்கன்னா முதல் எலமெண்ட்டாக வந்து இப்போ நீங்கள் புதுசாக வந்து கொடுக்க போகிற தரவு வந்து முதல் முதல்ல போயிட்டு எனக்கு இருக்கணும் அப்படிங்கிறது இன்சர்ஷன் அட் த பிகினிங். இன்சர்ஷன் அட் த எண்டுங்கிறது என்னென்னா கடைசியாக இப்போ நான் கொடுக்க போகிற எலமெண்ட் வந்து எனக்கு கடைசி எலமெண்ட்டாக வேணும் அப்படின்னா அது இன்சர்ஷன் அட் த எண்டு. இல்லை எனக்கு வந்து முதலையும் வேணாம் கடைசியும் வேணாம், எனக்கு நடுவில் வந்து எனக்கு இந்த ரெண்டு எலமெண்ட்ஸ் நடுவில் தான் வந்து எனக்கு இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா அது இன்சர்ஷன் அட் த
ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன். ஸோ இன்சர்ஷனும் இது மாதிரி இருக்குது, டெலிஷனும் அதே மாதிரி மூணு இருக்குது. டெலிட்டிங் வந்து முதல்ல நான் டெலிட் பண்ணுறேன், மொதல் எலமெண்ட்ஸ் எனக்கு டெலிட் ஆகணும், அதுமாதிரி கடைசி எலமெண்ட் எனக்கு டெலிட் ஆகணும், இல்லை எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக் நோ ரெண்டு ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற ஒரு எலமெண்ட் டெலிட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து டெலிட் அட் த ஸ்பெசிஃபிக் நோடு. இது மாதிரி இன்சர்ஷன் டெலிஷன் இது மாதிரி இதில் ரெண்டு ஆப்ரேஷன் இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு ஒரு ஓவராலாக நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம், என்ன லிங்க்ட் லிஸ்ட்னா என்ன, அதில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ நம்ம இன்சர்ஷன்னா எப்படி பண்ணுறது, டெலிஷனாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் தெளிவாக பார்க்கலாம். எப்படி வந்து இன்சர்ட் பண்ணுறது, இன்சர்ட் வந்து நான் வந்து முன்னாடியே வந்து சொன்ன மாதிரி எப்படி வந்து ஃபஸ்ட்டே பிகினிங்கில் பண்ணோன்னா எப்படி பண்ணுறது, இல்லை லாஸ்ட்டை பண்ணோன்னா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஸ்டெப்ஸ் இருக்குது. அது எப்படிலாம் பண்ணுறதுங்கிறத நம்ம அடுத்த காணொலியில் பார்ப்போம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்டில் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்சர்ஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம டீட்டெயிலாக இன்னும் பார்க்கலாம். நன்றி.